ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து தமிழில் ஃபோர்த்து யூனிட் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து தமிழில் ஃபோர்த்து யூனிட் செகண்ட் டேமில் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டோட பேர் கல்விக்கண் திறந்தவர் இந்த யூனிட்டோட பேர் அதாவது நம்ம உரைநடை பகுதி வந்து பார்க்க போகிறோம் கல்விக்கண் திறந்தவர் நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்வி நிலையங்கள் கல்விக்கண் திறந்தவர்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி படிக்க போகிறோம் காமராஜர் ஐயாவை பற்றி படிக்க போகிறோம் கல்வி நிலையம் நம்ம படிக்கக்கூடிய இடம் தான் கல்வி நிலையம் இது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது முன்னாடி காலத்துல எல்லாம் முனிவர்கள் இந்த ஞானிகள் இவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித் தருவாங்க இந்த முனிவர்கள்லாம் எங்கே இருப்பாங்க காட்டுக்குள்ள ஒரு வீட்டில் வந்து இருப்பாங்க அப்போ அங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மாணவர்கள் அங்கேயே போய் தங்கி அவங்க சொல்லித்தரதெல்லாமே வந்து படிப்பாங்க அடுத்த ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னா டீச்சரோட வீட்டுக்கு திண்ணைகள் எல்லாம் வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொல்லி கொடுத்தாங்க அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்தில் ஒரு பொதுவான இடத்துல மரத்தடியில வச்சு சொல்லி கொடுத்தாங்க அது நாலடைவுல பள்ளிக்கூடங்களாக மாறிடுச்சு அதுதான் என்ன அப்படின்னா காலந்தோறும் வாரி வரக்கூடிய அந்த கல்வியோட நிலையங்கள் ஃபஸ்ட்டு டீச்சரோட வீட்டில் தங்கி இருந்து படித்தாங்க ரெண்டாவது டீச்சரோட வீட்டுக்கு டெய்லி போய் படித்தாங்க மூணாவது டீச்சர் வந்து காமனான ஒரு மரத்தடி இந்த மாதிரி ஒரு காமனான இடத்துல வச்சு பாடங்களை சொல்லி கொடுத்தாங்க நாலாவது அது வந்து காமனாக டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பள்ளிக்கூடங்களாக உருவாயிருச்சு இதுதான் வந்து என்ன அப்படின்னா கல்வி நிலையங்களோட அந்த ஒரு வளர்ச்சி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தான் நமக்கு நுழையும் முன்னில் கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா காமராஜர் ஐயா வந்து கான்வ காமராஜர் ஐயார் வந்து பேசுகிற மாதிரி வந்து இந்த பாடம் வந்து இருக்கும் ஒவ்வொருத்தவங்கள்டையும் மொதல் வந்து ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி இடங்களையும் பேசுகிற மாதிரி இருக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் தேவையில்லாதெல்லாம் பார்க்காம முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இப்போ என்ன இதில் முத என்ன பார்க்கணும் அப்படின்னா காமராஜர் ஐயா ஒரு வண்டியில் வந்து வந்துட்டு இருக்காரு அப்போ ஒரு சில பசங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க இந்த இமேஜை பார்த்தாலே நமக்கு தெரியுது இவர் தான் காமராஜர் இவர் வந்து வண்டியில் வந்துட்டு இருக்கப்ப ஒரு சில பசங்களை வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த பசங்களை கூப்பிட்டு காமராஜர் என்ன கேட்குறாரு அப்படின்னா என்ன தம்பிகளா நீங்க வந்து ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பசங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது என்ன சொன்னாங்க அப்படின்னா பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து இல்லை அப்படின்றத அந்த சிறுவர்கள் வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது நிகழ்ச்சியில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா காமராஜர் ஐயா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து பசங்க யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகலை பசங்க கல்வி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நாடு முன்னேறும் அப்போனா நம்ம இந்த நம்ம நாடு ஃபுல்லாக ஐம்பதாயிரம் பள்ளிகளை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு வந்து பண்ணியிருக்கதா சொல்கிறாரு எத்தனை பள்ளிகள் ஐம்பதாயிரம் பள்ளிகள் நாடு முழுவதும் நம்ம தமிழகத்துக்கு மட்டும் கிடையாது இந்திய நாடு ஃபுல்லாக ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்கணும் அப்படின் சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறதா காமராஜர் ஐயா வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்துல பள்ளி ஐந்து மைல் தூரத்துல பள்ளி இப்போ நம்ம என்ன படிப்போம் ஃபர்ஸ்ட் பள்ளி அடுத்து நடுநிலை பள்ளி அடுத்து உயர்நிலை பள்ளி ஒரு மைல் ஒன்று மூணு அஞ்சு ஒரு மைல் அப்படின்னா ஆரம்ப பள்ளி மூணு மைல் தூரம்னா நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கட்டணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவு வந்து பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு தேர்டு நிகழ்வு தேர்டு நிகழ்வில் என்ன நடக்குது அப்படின்னா ஸ்கூல் நிகழ்ச்சியில் காமராஜர் ஐயா பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு ஒரு சிறுவன் வந்து மயங்கி வந்து விழுந்துறான் ஏன் அப்படின்னா அவ வந்து காலை உணவு சாப்பிடலை அப்ப இந்த நிகழ்வுக்கான முக்கியமான பாயிண்ட் அடுத்து வந்து நமக்கு வரும் ஃபோர்த்து நிகழ்வுல முக்கியமானது ஒண்ணு அப்படின்னா காட்டாறு காட்டாறு எங்க இருக்கு அப்படின்னா பரமக்குடியில் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பரமக்குடி தரைப்பாலத்தை பாக்குறப்ப அவங்க என்ன நடக்குது அப்படின்னா காட்டா காட்டாரில் வந்து தண்ணி அதிகமாக போகுது இந்த மாதிரி தண்ணி அதிகமாக போச்சு அப்படின்னா அங்கிட்டு இருக்கக்கூடிய ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த பக்கம் வந்து வர முடியாது பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாது நம்ம வந்து என்ன பிளான் இருக்கு ஒரு மைல் தூரத்துக்கு ஆரம்ப பள்ளி மூணு மைல் தூரத்துக்கு நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்துக்கு உயர்நிலை உயர்நிலைப்பள்ளின்னு இருக்கு ஆனால் வந்து இந்த மைல்குள்ளே அடங்குதே மூணு மைல் தூரத்துல தானே பள்ளிக்கூடம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க காமராஜர் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆரை வந்து கா காரணம் காட்டுங்க அந்த மாதிரி வெளில வர்றப்பெல்லாம் பசங்க படிக்க முடியல அப்படின்னா அது எப்படி என்ன ஆகுறது அதனால அந்த ஆரை வந்து காரணம் காட்டுங்க அதுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி காமராஜர் ஐயா வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு மூணாவது நிகழ்வில் நம்ம பார்த்தோம்ல ஒரு பையன் வந்து சாப்பிடாம மயங்கி விழுந்தான்னு அதுக்காக என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒருவேளை உணவாது நம்ம பள்ளிக்கூடத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து நினைக்கிறாரு ஒரு வேலை உணவாது நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவர் காமராஜர் ஐயா நெக்ஸ்ட் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாத்தினாரு அதாவது ஏற்கனவே இருந்த நம்ம பார்த்தோம்ல குருகுலம் மரத்தடிப்பள்ளி அப்படின்னு சொல்லி என்னென்ன விதிகள் அவங்க வச்சுருந்துருப்பாங்களோ அந்த விதிகளை எல்லாத்தையுமே ஏழை மாணவர்களுக்காக மாணவர்களுக்காக முக்கியமா ஏழை மாணவர்களுக்காகவே அந்த பள்ளிக்கூடங்களில் அந்த கல்வித்துறைகளில் இருந்த விதிகளை எல்லாமே இவர் வந்து மாத்துறாரு இதில் என்ன நம்ம தெரிஞ்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐம்பதாயிரம் பள்ளிக்கூடங்களை நாடு ஃபுல்லாக கட்டணும்னு காமராஜர் ஐயாவோட வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறாங்க ரெண்டாவது ஒரு மைல் தூரத்தில் மூணு மைல் ஐந்து மைலில் நடுநிலை நடுநிலைப்பள்ளி உயர்நிலை பள்ளி கட்டணும் மூணாவது காட்டாறு எங்கே இருக்குது பரமக்குடியில் அதை காரணம் காட்டி ஒரு ஸ்கூல் கட்ட வைக்கிறாரு நாலாவது பாயிண்ட்டு ஒருவேளை உணவாது கொடுக்கணும் அப்படின்னு வந்து காமராஜர் ஐயா வந்து சொல்கிறாரு அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த பாடத்தில் பெரியார் அவர்கள் காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு கல்விக்கண் திறந்தவர் யார் காமராஜர் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி காமராஜரை யார் வந்து பாராட்டினது அப்படின்னா பெரியார் பெரியார் தான் வந்து காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பெரிய கண் காமராஜர் காமராஜர் ஐயாவுக்கு பெரிய கண்ணாக இருப்போம் பெரிய கண் அப்போ பெரியார் அவர் தான் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம்ல காமராஜரோட சிறப்பு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன சிறப்பு பெயர்கள் அப்படின்னா இந்த பெயர்களை பார்த்தாலே நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து காமராஜருக்கு அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் பெருந்தலைவர் இவர் தலைவர் அடுத்து கருப்பு காந்தின்னு நம்ம காமராஜரை சொல்லுவோம் படிக்காத மேதை இவர் வந்து படிக்கலை ஆனால் வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு நிறைய பள்ளிக்கூடங்களை வந்து கட்டி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு ஏழை பங்காளர் மெயினாக ஏழை குழந்தைகள் ஏற்ற மாதிரி விதிகளை எல்லாம் மாற்றினவர் இவரை கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் தலைவர்களை உருவாக்குபவர் ஸ்கூலில் நல்லா படித்தாலே படிக்கக்கூடிய எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க அப்போ எல்லா தலைவர்களாக வருவாங்க அப்போ தலைவர்களை உருவாக்குபவர் யார் அப்படின்னா காமரா காமராஜர் அப்படின்னு ஆறு சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு காமராஜரின் கல்வி பணிகள் காமராஜர் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அதாவது காமராஜர் ஃபஸ்ட் டைம் அமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஆறாயிரம் தொடக்க பள்ளிகளை வந்து என்ன செய்கிறாருன்னா ஓபன் பண்றார் அதாவது இவர் அமைச்சராக ஃபஸ்ட் டைம் பதவி ஏத்தப்ப ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் வந்து மூடி இருந்துச்சு அந்த ஆறாயிரம் தொடக்க பள்ளிகளை இவர் வந்து திறக்கிறாரு நெக்ஸ்ட் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா தீவிரமா வந்து நடைமுறைப்படுத்தினார் இலவசமா கட்டாயமா நீங்க படிக்கணும் உங்களுக்கு இலவசமாகவே தர்றோம் கட்டாயம் நீங்க வந்து தான் ஆகணும் இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் அது இலவசமாக தர்றோம் சொல்லி காமராஜர் வந்து அதுக்கான நடைமுறைகளை ரொம்ப தீவிரமா செஞ்சாரு நெக்ஸ்ட் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மதிய உணவு திட்டம் ஒருவே வேலையாவது சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சது யாரு காமராஜர் ஐயா அது எந்த நேரம் அப்படின்னா மதிய உணவு காலையில இருந்து வரப்ப சாப்பிட்டு வந்துடணும் மதிய ஸ்கூல்ல உங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு நெக்ஸ்ட் சீருடை திட்டம் நம்ம ஸ்கூலுக்கு போறப்ப எப்படி போறோம் யூனிஃபார்ம் போட்டுட்டு போறோம் அந்த யூனிஃபார்மை கொண்டு வந்தது யார் அப்படின்னா காமராஜர் நல்ல பணக்கார விட்டு பிள்ளைங்கன்னா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வருங்க ஏழை விட்டு பிள்ளைங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டு வராதுங்க குழந்தைகளுக்குள்ள அந்த ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினைச்சு காமராஜர் ஐயா அவர்கள் வந்து சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு அப்படின்றது அடுத்த பாயிண்ட் நெக்ஸ்ட் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நிறைய வந்து நடத்தினாரு ஏன் அப்படின்னா பள்ளிகளில் வந்து வசதிகளை எந்தெந்த மாதிரிலாம் நம்ம உருவாக்கலாம் பெருக்கலாம் அப்படின்றதுக்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை காமராஜரவையா வந்து நடத்தினாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மாணவர்களுக்காக நிறைய கிளை நூலகங்கள் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா கிளை நூலகங்களை வந்து தொடங்கினாரு மாணவர்களுக்காக கிளை நூலகங்கள் அதே மாதிரி உயர்கல்வி நம்ம படிக்கிறோம்ல இன்ஜினியரிங் அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கான கல்லூரி கால்நடை மருத்துவ கல்லூரி அப்படின்னு சொல்லி ஆசிரியர் பயிற்சி கல்லூரின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே புதுசா வந்து தொடங்கினாரு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா காமராஜர் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு காமராஜர் ஐயா இதே சத்துணவு திட்டம் அப்படின்னா அது வந்து எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டம் அப்படின்னா காமராஜர் ஐயா நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம்ல நமக்கு இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பேர் அது நமக்கு தெரியும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது மதுரையில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு காமராஜரோட பேர் வந்து வச்சுருக்காங்க அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க பாரத ரத்னா அவார்டு எப்போ கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நெக்ஸ்ட்டு காமராஜர் வாழ்ந்த வீடுகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னையிலையும் விருதுநகர்லேயும் இருக்கு விருதுநகர் அவர் வந்து பிறந்த ஊர் சென்னையில் அடுத்து வந்து அரசியல் விஷயமா அப்படிலாம் போயிருப்பார்ல அப்போ சென்னையில் வந்து தங்கினாரு அப்போ விருதுநகர் சென்னை இந்த இடங்களை இவர் வாழ்ந்த வீடுகளை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எடுத்து அதை வந்து நினைவில்லமா மாத்திட்டாங்க என்ன இல்லாமல் மாற்றிட்டாங்க நினைவில்லங்களாக மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட்டு சென்னையில் மெரினா கடற்கரையில் இவருக்கு ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க சென்னையில் மெரினா கடற்கரையில் இவருக்கு ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க எப்படி மதுரையில் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு காமராஜர் பேர் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி சென்னையில் ஒரு விமான நிலையத்துக்கு உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜரோட பெயர் வந்து சூட்டிருக்காங்க காமராஜரோட பெயரை வந்து சூட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு காமராஜருக்கு மணிமண்டபம் வந்து கட்டியிருக்காங்க எங்கே அப்படின்னா கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தில் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தில் கன்னியாகுமரியில் இவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு சிலை அதுக்கப்புறம் வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் காமராஜரோட பேரில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி அடுத்து வந்து சென்னையில் வந்து உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜரோட பேரு காமராஜருக்கு கன்னியாகுமரியில் ஒரு மணிமண்டபம் இந்த இது வந்து அரசாங்கம் வந்து காமராஜருக்கு வந்து சிறப்பு வந்து செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா காமராஜரோட பிறந்த நாள் ஜூலை பதினைந்து ஜூலை பதினைந்து யாருக்கு பிறந்த நாள் காமராஜர் பிறந்த நாள் அந்த பதினைந்து அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஜூலையில் வரக்கூடிய அந்த பதினைந்தாம் தேதி காமராஜர் பிறந்தநாள் அப்படின்றதுனால அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை கல்வி வளர்ச்சினாலா நம்மள அனுசரிக்க சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா கல்விக்கு இவ்வளோ தூரம் வித்திட்டவர் யாரு காமராஜர் அதனால கல்வி வளர்ச்சினாலா ஜூலை பதினஞ்சை அனுசரிக்க சொல்லி கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறின காரணம் என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை நெக்ஸ்ட்டு பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி பிளஸ் இன்றி பசி பிளஸ் இன்றி நெக்ஸ்ட்டு படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு படிப்பு பிளஸ் அறிவு நெக்ஸ்ட்டு காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது காட்டாறு இதுக்குரிய ஆன்சர் காட்டாறு நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் குழந்தைகள் ஸ்கூலில் தாழ்வு இல்லாமல் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் காமராஜர் யூனிஃபார்மை வந்து இன்ட்ரோ பண்ணார் யூனிஃபார்ம் சீருடைகளை வந்து அறிமுகப்படுத்தினார் இதுக்குரிய ஆன்சர் சீருடைகள் நெக்ஸ்ட்டு காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார் இதுக்கு தான் சொல்லியிருப்பேன் பெரிய கண்ணு காமராஜருக்கு பெரிய கண்ணு பெரியார் தான் கல்வி கண் திறந்தவர் என காமராஜர் ஐயாவை பாராட்டினது இதுதான் இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட்டு நம்ம மீதி இருக்கிற தேர்டு பார்ட்டு ஃபோர்த் பார்ட்டில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ